இதுதான்பா என்னுடைய கடைசி பயணம் என்று வெற்றி துரைசாமி கடைசியாக சைதி துரைசாமி அவர்களிடம் கூறியுள்ளார் இமாச்சல பிரதேசத்திற்கு செல்வதற்கு முன்பாக. ஆனால் வாழ்நாள் முழுவதும் கடைசி பயணமாக இது அமைந்துவிட்டது என்று நேற்று பேட்டி ஒன்றை அளித்திருந்தார். கிட்டத்தட்ட 10 நாட்களாக தேடுதல் பணியில் ஈடுபட்டு வந்த நிலையில் கடைசியாக மலைக்கு இடுக்கில் சிக்கி உயிருடன் மீட்கப்படுவார் என்று எதிர்பார்க்கப்பட்டிருந்த நிலையில் பிணமாகத்தான் கொண்டு வரப்பட்டார். கிட்டத்தட்ட பல மாணவர்களை ஐஏஎஸ் ஐபிஎஸ் போன்ற அரசு அதிகாரிகளாக மாற்றிய சைதை துரைசாமி அவர்களுக்கு கடைசியில் அவரது மகன் கண் முன்னாலே இறந்தது காப்பாற்ற முடியாமல் தவித்தது தற்பொழுது சைதை துரைசாமி அவர்களுக்கு மனக்கவலை அடைந்திருக்கிறது. கிட்டத்தட்ட நேற்று மின் மயானத்தில் அவர் பேசிய பேட்டி ஒன்று வைரலாக பரவி வருகிறது. எனது மகன் ஒரே மகன் இறந்துவிட்டான். எனது வாழ்க்கை பயணம் முடிந்துவிட்டது என்று நான் நினைக்க மாட்டேன். இன்னும் இருக்கக்கூடிய அனைத்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளும் எனது மாணவர்கள்தான். இனியும் எனது மாணவர்கள் அதிகப்படியான நன்மைகளையும் ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய நல்லவர்களாகவும் இருக்க வேண்டும் என்பதற்காக புதிய மாணவர்களையும் நான் அரசு அதிகாரிகளாக மாற்றுவேன். இதுவே எனது மகனுக்கு நான் செய்யக்கூடிய பிராயச்சித்தமாகும் என்று கூறியுள்ளார். அவரது மனைவியும் தற்பொழுது கதறி அழுதின காட்சிகளும் இணையதளங்களில் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. நேற்று வெற்றி துரைசாமி அவர்களது உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக அரசியல் கட்சி தலைவர்களும் சினிமா பிரபலங்களும் வரிசையாக வந்ததை நாம் வீடியோ மூலமாக பார்த்திருப்போம். ஆனால் கடைசியில் நேற்று இரவு பேட்டி அளித்த உடனே சைதை துரைசாமி அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பது மேலும் அவரது குடும்பத்திற்கு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. நெஞ்சு வலியின் காரணமாக சைதை துரைசாமி அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். தனது மகன் பிரிந்தது வாயால் கூறிவிட்ட பொழுதும் மனம் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்ற பயம் தற்பொழுது சைதை துரைசாமி அவர்களுக்கு வந்திருக்கிறது. தனது சொந்த மகன் கண்முன்னே இறந்தது சிறுவயதில் இறந்தது ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்றும் கண்ணீருடன் அவர் கூறிய காட்சிகள் வைரலாக பரவி வருகிறது.